வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தேழாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இன் நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இன்று மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அது இலங்கை மட்டுமில்லாமல் முழு உலகமுமே இன்றைய நாளை முக்கிய நாளாக அனுஷ்டிக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் மாவீரர் வாரம் மாவீரர் தினம் இன்றைய தினம் அந்த விதத்திலே இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இலங்கையில் மட்டுமல்ல புலத்திலும் பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இலங்கையில் இப்பொழுது தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு அனர்த்தங்கள் பல இடங்களிலே ஏற்பட்டிருக்கிறது வடக்குக்கு மிக பெரும் அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது ஆனால் மாவீரர் தினமானது மிக எழுச்சியோடு நடத்தப்படக்கூடிய அனைத்து இடங்களிலும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அது செய்திகள் தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்ற வண்ணம் இருக்கிறது இன்றைய பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகளை பார்க்க முடிகிறது தமிழ விடுதலை புலிகளுடைய நினைவு நாளாக இந்த நாளை பார்ப்பதா இல்லையெனில் உறவுகளுடைய நாளாக பார்ப்பதா என்கின்ற பல இருக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு பத்திரிகை ஒவ்வொரு தலைவர்களை அஞ்சலிக்க தடை என அனுர அரசாங்கம் தெரிவித்ததாக ஒரு செய்தியும் உறவுகளை நினைவு கூற இல்லை என்று அமைச்சர் நளிந்து ஜெயதிஷ் தெரிவித்திருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் அவர் ஊடக செய்தியாளர் அல்லது ஊடகங்களுக்கு செய்திகளை வழங்கக்கூடிய அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விட விஷயங்களையே ஒவ்வொரு பத்திரிகை ஒவ்வொரு வாரம் தந்திருக்கிறது எனவே மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலே எங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய பத்திரிகைகளிலும் செய்திகளை பார்க்க முடிகிறது எனவே நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைக்குள் நேரடியாக நுழைந்து அந்த செய்திகளை விரிவாக பார்த்து விட முடியும் உதயன் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மாவீரர் நாள் இன்று நினைவேந்த தாயகம் தயார் என சொல்லப்படுவதாக அந்த தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது தமிழீழத்துக்காக போராடி வீர சாவடைந்த மறவர்களை மாவீரர்களை காவிய நாயர்களை மாவீர நாள் என்றாகும் கோட்டமலைக்கு மத்தியிலும் இயற்கை இடர்பாடுகளைத் தாண்டி இன்றைய நாளிலே மாவீரர்களை அஞ்சலிப்பதற்கு தமிழர் தாயகம் தயாராகி உள்ளதென அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்தெந்த மாவீரர் துயிலுமில்லங்களிலே என்னென்ன நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது என்ன நேரத்துக்கு இது ஆரம்பிக்கும் என்கின்ற சகல விதமான விடயங்களும் இன்று விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தமது உன்னதமான உயிருக்கு மேலாக தேசத்தின் விடுதலையை அதி உச்சமாக நேசித்து அந்த உயரிய லட்சியத்துக்காக சாவை தழுவிக்கொண்ட மாவீரர்களை போற்றி வன தூய்மையான நாள் என்று இன்றைய நாள் ஆயிரம் ஆயிரம் அக்கினி பந்துகளாக எரி நட்சத்திரங்களாக தம்மை மாற்றி கொண்டவர்களை நாள் தமிழினத்தின் இருப்புக்காக தமது இன்னுயிரை ஈகம் செய்த உன்னதமானவர்களை தமது நெஞ்சத்தின் நினைவாலயத்திலே நிறுத்தி தமிழர்கள் நினைவு கூறும் நாள் தமிழர் தாயகம் சுதந்திரம் தாகம் கொண்டு எழுச்சி எழுந்த மகத்தான நாள் தமிழர் தாயகத்தின் விடிவுக்காகவும் தமிழர் விடுதலைக்காகவும் தமது இன்னுயிரை ஈகம் செய்த மினிய வீரர்களை தமிழர்களின் தங்கள் இதய கோயில்களில் நிறுத்தி பூசிக்கின்ற நாள் குறிப்பிடப்பட்டதாக இந்த மாவீரர் நாளினுடைய முக்கியமான விடயங்கள் எடுத்து எம்பப்பட்டிருக்கிறது இதிலே வீதிகளெங்கும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் பட்டொலிகள் வீசி பறந்து கொண்டிருக்கிறது மாவீரர் அலங்கார வளைவுகள் மிடுக்குடன் அமைக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே கோப்பாய் கொடிகாமம் எல்லங்குளம் சாட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள மாவீரர் துயிலுமில்லங்களில் ஏற்பாடுகள் முழுமையடைந்திருக்கிறது இதனைவிடவும் நல்லூரிலே தியாக தீபம் திலீவனின் நினைவாலயத்துக்கு முன்பாக மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் அமைந்துள்ள நினைவாலயத்திலே மாவீரர் நாள் நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன இதேவழை கிளிநொச்சி மாவட்டத்திலே கனகபுரம் மாவீரர் துயிலுமில்லம் முழங்காவில் மாவீரர் துயிலுமில்லம் ஏராவில் மாவீரர் துயிலுமில்லம் ஆகியவற்றிலும் அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடாகியுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்திலே முல்லைத்தீவு கடற்கரை இரட்டை வாய்க்கால் தேவிபுரம் கள்ளிக்காடு கொக்கு தொடுவாய் சுதந்திரபுரம் அலம்பில் வன்னிவிளாங்குளம் முள்ளியவளை ஆலங்குளம் இரணப்பாலை முள்ளிய முள்ளிவாய்க்கால் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள மாவீரர் நினைவாலயங்களிலும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் ஏற்பாடாகி இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக்க செய்திகளிலே எலிகாய்ச்சல் அபாயம் தொடர்பாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பட்ஜெட் முன்வைக்கப்படக்கூடிய விடயம் இன்றைய பத்திரிகைகளிலே தரப்பட்டிருக்கிறது உட்பக்கத்திலே விரிவாக பார்க்க முடியும் அதே நேரத்திலே உறவுகளை நினைவுகூர உரிமை உள்ளது எனினும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பை நினைவு கூற இடமில்லை எனவே புலி தலைவர்கள் அவரேனும் நினைவு கூர்ந்தால் அதற்கு எதிராக போலீசார் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அனுருகுமரி திசைநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இவ்வாறு செய்திகளை வழங்கி அரசு மீது முதல் தடவையாக அரசுக்கு மக்கள் வாக்கு அளித்திருக்கக்கூடிய விடயமாக குறிப்பாக வடக்கு மக்கள் அரசுக்கு சார்பாக வாக்களித்திருக்கக்கூடிய விடயமாக இந்த தடவை இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த செய்திகளில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளையும் நாங்கள் பிரித்தறிந்து பார்க்க வேண்டும் புயலால் கட்டுநாயக்க அவசர நிலை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று தரையிறங்குவதற்காக வந்த மூன்று விமானங்கள் இந்தியாவின் திருவானந்தபுரம் விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடரும் பேய்மலை வடக்கு வெள்ளக்காடு திறக்கப்பட்டது இரணமடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது விரிவாக உட்பக்கத்திலே பார்க்க முடியும் அதே நேரத்திலே பெங்கால் மூர்க்கம் அவதானம் தேவை வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை என சொல்லப்பட்டிருக்கிறது தற்பொழுது வரக்கூடிய இந்த காற்று தொடர்பான விடயங்களுக்கு பெங்கால் என தலைப்பிடப்பட்டிருக்கிறது இனிவே அது சார்ந்தே அந்த விடயம் அமைய பெற்றிருக்கிறது பேருந்து விபத்திலே பெண் ஒருவர் துயர சாவை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் அடிக்கடி சொல்கின்ற விடயம் நாளாந்தம் இந்த விபத்து தொடர்பான உயிரிழப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன சீரற்ற வானிலை காரணமாக உயர்தர பரீட்சை

ஜனாதிபதி அனுருகமலி திசுநாயக்க சீனா செல்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது தமிழர் விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் மேதகு வேலப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் அவர் வாழ்ந்த வீட்டுக்கு முன்பாக இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்கு பெற்றுதலுடன் எழுச்சியாக முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தாளமுக்கம் சூறாவளியாக மாறும் அபாயம் வடக்கிலே இருநூறு மில்லி மீட்டருக்கு அதிக பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வங்காள விரிகுடாவிலே நிலை கொண்டிருக்கின்ற தாளமுக்கம் சூறாவளியாக விரிவடையும் அபாயம் உருவாகி இருக்கிறது இதன் மூலம் வடக்கிலே இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உருவாகி இருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் விரிவாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதனிடத்திலே மாவீரத்தினம் இன்று என குறிப்பிடப்பட்டதான விடயம் பார்க்கப்படுகிறது கொட்டும் மலைக்கு மத்தியிலும் வீர மரவர்களை அஞ்சலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நினைவேந்தலுக்கு தயார் நிலையில் துயிலும் இல்லங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழ் மக்களின் உரிமை குரலாக நின்று ஈழ தேசிய விடுதலைக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்து உயிரை ஈந்து உடலை உரமிட்டவர்களை நினைவு கூறுகின்ற நன்னாளாக இந்த நாள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண மெடுக்குலத்தின் ஆறு வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது குறித்த செய்தி விரிவாக திறப்பட்டிருக்கிறது உயர்தர பரீட்சைக்கு மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அர்ஜுனாவுக்கு பிடியானை என்கின்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தி யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராமநாதன் நரிசுனாவுக்கு பிடியானை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே யாழ் கல்வி வலயத்திலே இரண்டு பாடசாலைகள் மூடப்படுவதான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சீரற்ற காலநிலை காரணமாக இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூற தடை இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ்வர தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதாவது யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூற அரசாங்கம் எந்தவித தடைகளையும் ஏற்படுத்தாது என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது வடக்கில் சீரற்ற காலநிலையால் சுமார் அறுபத்தோறாயிரம் பேர் பாதிப்பெண்கின்ற குறிப்பிடப்பட்டு புகைப்படங்களோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தமிழர் தாயகத்திலே பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தின கொண்டாட்டம் என புகைப்படங்களோடு கூடிய செய்திகள் பார்க்க முடிகிறது சீரற்ற காலநிலையால் பதினைந்து மாவட்டங்களிலே ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதான செய்தி புகைப்படத்தோடு பார்க்கப்படுகிறது குறித்த புகைப்படத்திலே உளவியந்திரம் ஒன்று கவிழ்ந்திருக்கக்கூடிய புகைப்படம் பார்க்க முடிகிறது அதிலே பயணித்திருக்கக்கூடிய பதினொரு மாணவர்களிலே ஐந்து மாணவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறு மாணவர்கள் இன்னமும் தேடப்பட்டு வருவதாக செய்திகளிலே பார்க்க முடிகிறது இதனிடையே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இன்று மாவீரர் நாள் கொட்டும் மழை புயல் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் தமிழினம் எழுச்சி கோலம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாலை ஆறு ஏழு மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றல் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே கொட்டும் மழை புயல் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் தமிழர் மண்ணிலே மக்களது விடுதலைக்காக உயிரை தியாகம் செய்த மாவீரர்களுக்கு என்ற புதன்கிழமை உணர்வழிச்சூடன் அஞ்சலி செலுத்துவதற்கான மாவீரர் நாள் ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இன்றைய மாவீரர் நாள் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மாவீரர் இல்லங்களில் எழுச்சி பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டு இல்லங்கள் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு எழுச்சி கோலம் பூண்டிருக்கிறது இன்றைய இன்று மாலை ஆறு ஐந்து மணியளவிலே ஆலய மணி எழுப்பப்படுவது தொடக்கம் ஒரு நிமிடாக வணக்கத்தை தொடர்ந்து ஆறு ஏழு மணியளவிலே பொது சுடர் மாவீரர்களுடைய பெற்றோர்களால் ஈட்டப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என பலரும் கலந்து கொண்டு தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த ஏனையவர்களுக்கும் சுடரேற்றி மலர் தூவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்த உள்ளனர் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்தில் முன்பக்க செய்திகளில் சர்வதேச நீதியை சீனா தடுக்கிறது என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கிலே இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என உறவுகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே சர்வதேச நீதியை பெறுவதற்கு சீனா தடையாக அமைவதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ள உறவுகள் இந்த எம்பிக்கு நீதிமன்றம் என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையிலும் வடக்கே நெருங்கும் பெங்கால் புயல் மக்களை அவதானமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கிழக்கில் நிலை கொண்டிருந்த பெங்கால் புயல் இன்று புதன்கிழமை வடக்கு மாகாணத்தை நோக்கி நகர்வதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலே அனைத்து மாவட்ட மக்களுக்கும் இந்த இருபத்தேழாம் தேதி மிக முக்கியமான நாளாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழக புயல் சிரேஷ்ட விரிவரையாளர் நாகமத்து பிரதிபராஜா இந்த புயல் நகரும் வேகம் குறித்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலே ஆபத்து நிலைமை அதிகரிக்க அதிகமாக இருப்பதாகவும் எச்சரித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரபாகரனின் அகவை நாள் கேக் வெட்டி கொண்டாட்டம் என்கின்ற தலைப்போடு தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் எழுபதாவது அகவை கொண்டாட்டம் பல்பெலிட்டி துறையில் உள்ள அவரது இல்லத்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டுள்ளது எழுபதாவதாகவே நிறைவை முன்னிட்டு எழுபது மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டதாகவும் எழுபது தென்னை மரங்கள் அதே போல் எழுபது மரக்கன்றுகள் இனிப்பு பண்டங்கள் போன்றன வழங்கப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீரில் மூழ்கிய உளவியந்திரம் ஐந்து மாணவர்கள் மாயம் என்கின்ற விடியம் காரைதீவு பகுதியிலே உளவு இயந்திரம் உளவு இயந்திரத்திலே வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஐந்து மாணவர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் வெள்ளத்திலே சிக்கி காணாமல் போயிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே பதினைந்து மாவட்டங்களிலே எழுபத்தி அறுநூற்று எழுபது பேர் பாதிப்பெண்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக நாட்டிலே நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக ஒருவர் மரணமடைந்துள்ளதுடன் பதினைந்து மாவட்டங்களிலே இருநூ இருபத்ரெண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தேழாயிரத்து அறுநூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்ந முகாமைத்துவம் தெரிய மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது இருப்பினும் இப்பொழுது ஒரு லட்சத்தை தாண்டிய விடயங்களாக செய்திகளிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கல்வி பொது ஆதர உயர்தர பரட்சை மூன்று நாட்களுக்கு இடைநிறுத்தம் இன்றும் நாளையும் அதாவது இருபத்தொன்பதாம் தேதி நடைபெறாது என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மட்டக்களப்பிலே மினி சூறாவளி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது மூன்று பெண்கள் மூன்று குழந்தைகள் என படகுகள் மூலம் நாற்பத்தி பேர் மீட்பு என பத்திரிகைகளிலே செய்திகளை இன்றைய தினம் பார்க்க முடிகிறது வெள்ளத்தில் சிக்கிய ஏழு விவசாயிகள் ஹெலியிலும் மீட்க முடியாத நிலைமை என்கிறவடி சொல்லப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு புல்லுமலை தம்பட்டி மற்றும் மாவடி ஓடை வண்ணாத்தி ஆறு பகுதிகளிலே உள்ள வயல்களிலே வேளாண்மை நடவடிக்கைக்கு சென்ற ஏழு விவசாயிகள் அந்த பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தால் அங்கிருந்து வெளியேறி வீடு திரும்ப முடியாமல் சிக்கொண்டு அங்கே தவிப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இது இந்த பகுதியில் உள்ள வயல்களிலே வேளாண்மை காவல் சென்ற மற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை இவ்வாறு பெரும் ஆபத்து வரலாம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டுள்ள மோசமான முடிவுகளால் ஒன்பது ரூபா பருமதியிலான ஊழியர் சேமலாப நிதியத்தின் கணிசமான நிதி இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது அந்த நிதியம் ஆபத்தை எதிர்கொ நோக்கியிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே பேருந்து விபத்திலே பெண் பலி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த பேருந்தொன்று தற்போது பெய்து வரும் மழை காரணமாக வீதியை விட்டு விலகியதில் பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறித்த பெண் இதய நோய் உள்ளவர் எனவும் அதிலே அந்த பேருந்து கவிழ்ந்ததிலே ஏற்பட்ட அதிர்ச்சியிலேயே அவர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திலே ஜனாதிபதி இரட்டை நிலைப்பாடு சரத் வீரசுகர தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் முன்னாள் எம்பி தற்கொலை மிரட்டல் விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலம் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்காவிட்டால் எனது உயிரை மாய்ப்பேன் என அந்த கட்சியினுடைய குருநாகல் மாவட்ட முன்னாள் எம்பியான துஷார இந்து அமர சேன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் பல முக்கியமான செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மோசமான காலநிலையால் வடக்கு மாகாணத்திலே ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் பாதிப்பு இடைத்தங்கல் முகாம்களில் மக்கள் என்கின்ற சொல்லப்படுகிறது வடக்கு மாகாணத்திலே தற்போது நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக பதினை நானூற்று இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மாவட்ட அரசு அதிபர்கள் அனைத்து முகாமைத்துவ பிரிவுக்கு அறிக்கையேட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே மாவீரர் நாள் இன்று தமிழர் தாயகம் முழுவதும் உணர்வுபூர்வ அஞ்சலிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறித்த செய்தி நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் கொண்டாட்டம் யாழிலே சிவாஜிலிங்கம் தலைமையில் நடைபெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் சீனா செல்கிறார் ஜனாதிபதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனவரி எட்டிலே பட்ஜெட் என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே வடக்கு மாகாண இடர் ஆளுநர் தலைமையிலே ஆராய்வு என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் தொடர்பிலே ஆராயும் அவசர கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தலைமையிலே நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே யாழ்ப்பாணத்தில் நேற்று கொட்டிய தொடர் மலையால் ஒன்பதாயிரத்து நானூற்று நான்கு பேர் பாதிப்பு என்கின்ற விடியங்கள் தரப்பட்டிருக்கின்றன கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மூன்று நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது சீரட்ட காலநிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே தாய் சிசு மரண விவகாரம் மன்னார் வைத்தியர்கள் கவன ஏற்பு போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் அனைத்து செயற்பாடுகள் மீது மக்கள் குற்றம் சுமத்துவதாக தெரிவித்து வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்கள் ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் இணைந்து நேற்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே உயிரிழந்தோர் நினைவு கூறலை தடுக்க அரசுக்கு அனுமதி இல்லை அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் ரஷ்ய ராணுவத்திலே தமிழ் இளைஞர்கள் வடக்கு மாகாண ஆளுநரிடமும் இந்த முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி தொடர்பாக நாங்கள் நேற்று தினங்களிலும் விரிவாக பார்த்திருந்தோம் வெளிநாடு அனுப்புவதாக சொல்லி அவர்களை கொண்டு சென்று ரஷ்ய ராணுவத்திலே சேர்த்த முகவர்கள் தொடர்பாக குறித்த குடும்பத்தினர் இப்பொழுது அரசனுடைய உதவியை நாடி இருக்கிறார்கள் அந்த செய்தியை அவ்வாறு தரப்பட்டிருக்கிறது மேலும் முற்பக்க செய்திகளிலே மழை வெள்ள நிறுத்தங்களில் இருந்து கால்நடைகளை பாதுகாக்க கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது எனவே இது குறித்த செய்திகளும் இன்றைய பத்திரிகை விரிவாக தரப்பட்டிருக்கின்றன நாள்தான் முக்கிய செய்திகளை பார்த்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெற நான் கலியத்திலே சிவமார்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி